பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி ஒரு எறா தொக்கம் இந்த முட்டையை வச்சு நம்ம தோசையை சாப்பிட்டா மனசு என்ன சொல்லும்? மார்னிங்க நான்வெஜ்ஜா வகை வகையா வேட்டையாடணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க விசிட் பண்ண வேண்டிய இடம் தான் ஸ்ரீ கணபதி மிலிட்டரி ஹோட்டல். கிட்டத்தட்ட ரெண்டு தலைமுறையா நடத்திட்டு வரேன் இந்த ஹோட்டல்ல. நம்மளுக்கு மார்னிங்கே வந்து நான்வெஜ்ல வகை வகையான ஐட்டம்லாம் இருக்கும். சிக்கனு, சிக்கன் ஃப்ரை, மட்டனு, மட்டன்ல வந்து மூளை, போட்டி, ஆட்டுக்கால், ஆட்டுக்கால் பாய, ஆட்டுக்கால் ஃப்ரை, இந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ்லாம் இவங்க கிட்ட இருக்கும். இந்த கடையில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு டிஷ் இருக்குது, அதுதான் எறா தொக்கு முட்டை தோசை. ஃபஸ்ட் நான் என்ன ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, மாவில் ரெண்டு முட்டை ஊற்றி அப்படியே சேர்வை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி தோசையில் ஊற்றி கொடுத்தாங்க. இது பேர் வந்து செட்டிநாடு முட்டை தோசைன்னு சொன்னாங்க. சரி, பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, இது டேஸ்ட் எப்படா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா உண்மையில சூப்பராக இருந்தது. அவங்க கொடுத்த வெள்ளை சேர்வா அப்புறம் அவங்க கடையில் கிடைக்கிற அந்த போட்டி தொக்கு வச்சு சாப்பிட சரியான டேஸ்ட். நான் நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா, டபுள் சைடில் முட்டை ஊற்றி தர முட்டை லாபா தான் ட்ரை பண்ணேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது, எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சைடில் தான் முட்டையில் ஊற்றி தருவாங்க, இதில் ரெண்டு சைடில் ஊற்றி விட்டாங்க. அதுவும் அவங்க கடையில் வாங்கின ஆட்டுக்கால் பாயோட வச்சு சாப்பிட்டா சரியான டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஆட்டுக்கால் பாயா, அதுக்கப்புறம் மூளை ஃப்ரைலாம் வாங்கியிருந்தோம். மூளை ஃப்ரை வந்து மஸ்ட் ட்ரை, வெங்காயமே இல்லாத சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. சரியான டேஸ்ட்டாக இருந்தது, எங்கேயுமே இந்த மாதிரி நான் உண்மையில சாப்பிட்டது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க இட்லியும் அந்த ஆட்டுக்கால் பாயை வச்சு சாப்பிட்ட செம்ம டேஸ்ட்டு. அப்படியே அந்த பாயில் இருந்த அந்த ஆட்டுக்கால் எடுத்து ட்ரை பண்ணேன், செமையாக வந்து சூப்பராக குக்காக இருந்தது, சாப்பிட்றதுக்கு சரியான டேஸ்ட்டில் இருந்தது. இந்த ஆட்டுக்கால் பாயோட ரேட்டே 150 தான், அந்த ரேட்டுக்கு உண்மையிலே ஒர்த்துன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு கட்டாயமாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு மேட்ரு, நீங்கள் கேட்டால் தான் தருவாங்க, பரோட்டாவில் வந்து அவங்களோட போட்டி குழம்பை ஊற வச்சு தருவாங்க. அவன டேஸ்ட்டு வேற லெவலில் இருந்தது, உண்மையிலே பரோட்டா ஊறி சூப்பராக இருந்தது, மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்கிற இந்த எறா தொக்கு முட்டை தோசை, இது சரியான டேஸ்ட்டு. எப்படி சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரையே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த தோசையை எடுத்து அந்த எறா தொக்கு எடுத்துகிட்டு அப்படியே அந்த முட்டையில் வச்சு சாப்பிட்டு பார்க்க சொன்னார். சாப்பிட்டு பார்த்தா வேற லெவல் டேஸ்ட்டு, அந்த எறா தொக்குலாம் வந்து சரியான டேஸ்ட்டில் இருந்தது. அப்படியே அந்த முட்டை மாலை வச்சு சாப்பிட்டா வேற லெவல், ஹெவன்லி ஃபீலிங்னே சொல்லலாம். தோசையை சுற்றி ஒரே எறா மட்டும்தான் இருந்தது. பாருங்களேன் எவ்வளோ எறா இருக்குது, 200 ரூபாய்க்கு இது தாராளமாக சொல்லலாம் ஒர்த்தான தோசைன்ட்டு. அது மட்டும் இல்லாத ரெண்டு முட்டை அப்படியே அந்த எறாவை பிச்சு அந்த முட்டையில் குழப்பி சாப்பிட்டு பார்த்தா ஐயோயோ அடங் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது, வேற லெவல். தயவுசெய்து மிஸ் பண்ணுறாதீங்க. கடைசியாக ஒரு கலைக்கு வாங்கியிருந்தோம், அதுலேயும் அவங்களோட போட்டி குழம்பை ஊற்றி சாப்பிட்டோம், வேற லெவல் டேஸ்ட்டு. இதையும் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுறங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிய போதே. நான் ரெக்கமெண்ட் பண்ண எல்லா டிஷ்ஷையும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கடையோட லொக்கேஷனு, டீட்டெயிலு எல்லாத்தையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். எல்லாருக்கும் ஹேவ் அ நைஸ் டே. பை பாய்.